துன்பங்கள் இருவகை உண்டு என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குற்றமற்றவனையும் மறக்கக்கூடாது. மரபர்க்க மாசட்டா கேண்மைனா துறவர்க்க துன்பத்துள் துப்பாயா நட்புன்னா தக்க காலத்தில் உதவி செய்த நட்பை தக்க காலத்தில் உதவி செய்திருப்பான். உள் துன்பம்னு சொன்னான். துன்பம் வந்து இருவகை துன்பம் உண்டு. புற துன்பம் அக துன்பம் சரி. வெளியே தெரியாமல் சில ரகசிய துன்பம் இருக்கும், அது திருப்பதன் அர்த்தம். துன்பத்துள் துப்பாயா நட்புன்னா அந்தரங்க துன்ப அந்தரங்கத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அந்தரங்கத்தில் வருகின்ற துன்பத்தை திருப்பவும் துன்பத்துள் துப்பாயா நட்பு. அவனுடைய நட்பை வந்து இழக்கக்கூடாது. இதையும் சொன்னான், மரவர்க்க மாசட்டார் கேண்மை. இது மாதிரி ஞானிகள் நட்பை மறந்துட விடாதே. தக்க சமயத்தில் அந்தரங்கத்தில் அந்தரங்க துன்பங்கள் இருக்கும். வெளியே திருவாமல் அந்த மானப்பிரச்சனையாக இருக்கும். நாளை காலையில் வந்து வீடு ஏலம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆம் வெளியே தெரியாது. அது சொல்லுவான் நண்பன்ட்டன், நாளை காலை வீடு ஏலத்துக்கு வருது, என்ன செய்யணும், பயப்படாதே, அது இந்த உடனே பணத்தை சொல்லி வெளியில் தெரியாது. வெளியே தெரியாமல் ஒரு 2 லட்சம் 4 லட்சம் கொடுத்து அந்த கடன் தேத்துருவான். 2 நாள் விட்டுட்டா யாவது வீடு ஏலத்துக்கு வரும், அந்த காடு ஏலத்துக்கு போகணும்னு சொன்னால் அது ரகசியமாக தெரியாது, யாருக்கும் தெரியாமல் செய்யுது. துன்பத்துள் துப்பாயார் நட்புண்ணும். சரி, நாளை காலையில் மகளுக்கு திருமணம், இன்னும் ஒரு வாரத்துக்கு திருமணம் நடக்க போகுது. இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் நடக்க போகுது, கையில் பணம் இல்லை, அது உணர்கிறான் நண்பன். அது வெளியில் தெரியாது, அது அந்த வெளியில் தெரியக்கூடாது, மான பிரச்சனை. மகள் திருமணம் வைத்துக்கொண்டான், மகன் திருமணமாக மகள் திருமணம் வைத்துக்கொண்டான். அதே சமயத்து கையில் பணம் இல்லை. அவன் செய்கிறான், நண்பன் சொல்கிறான், பயப்படாதே, என்னிடம் தெரியாது, குறிப்பிலிருந்தே நான் செய்கிறேன், என்ன சொல்லாமலே செய்கிறேன் என்று அவன் அந்தரங்கத்தை கொண்டாந்து மகள் திருமணத்துக்கு பணம் கொடுக்குறான். 2 லட்சத்தை திருமணம் நல்லபடி நடக்கின்றான். மரவர்க்க மாசாட்டக்கேன்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயா நட்புன்னான். அந்தரங்க பிரச்சனையில் மனப்பிரச்சனை வருவதற்கு முன்னே கை கொடுத்து காப்பாற்றுவது தான் துன்பத்துள் துப்பாயா நட்பு. அவனால் சில துன்பம் வரலாம். தக்க சமயத்தில் உதவி செய்தவன் ஏதோ அறியாமை காரணமாக சில துன்ப இடையூறு செய்வான், அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். தக்க சமயத்தில் உதவி செய்தவன் ஏதோ அறியாமை காரணமாக சில இடையினால் அதை பொறுத்து கொள்ள, அந்த சமயத்தில் தக்க சமயம் உதவி செய்திருக்கான். காலத்தால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானது பெரிதுன்னா தக்க சமயத்தில் உதவி செய்தவன் நட்பை மட்டும் மறக்கக்கூடாது. இதை இன்றைக்கு அவன் பல உதவி செய்திருப்பான், அந்தரங்கத்தில் பல உதவி செய்திருப்பான். இது அறியாமையில் நம்ம ஏதோ இடையில பேசியிருக்கலாம், ஏதோ நம்ம பேப்பர் பேச்சு கேட்டிருக்கலாம், ஏதோ செய்திருக்கலாம். அதுக்காக அவனுக்கு வந்து துறதா அவன் நட்பை திறக்கக்கூடாதுன்னு சொன்னான். என்ன காரணம்னா, இயல்பு தான். ஏதோ அவனுக்கு மனசு இன்றைக்கி உள்ள சூழ்நிலை மத்தியில் ஒரு அவனுக்கு மனசுக்கு ஒரு ஏதோ ஒரு மனநிலை சரியெல்லாம் பேசியிருக்கான்ப்பா, விட்டுப்பிடி. முன்ன உதவி செஞ்சிருக்கான அந்தரங்கத்தில் மக திருமணத்துக்கு உதவி செய்தான். உன் மனைவி பிரசவ காலத்தில் அந்தரங்கத்தை உதவி செய்தான். 2 மணிக்கு மனைவிக்கு பிரசவ வேதனை வந்தது. பக்கத்து அவன் நண்பன் வந்தான், என்னன்னா, இங்கே ஆஸ்பத்திரி சேர்க்கணும் மனைவிண்ணா, உனது 10,000 பணம் கொடுக்குற அவசியமாக வெளியே தெரியாமல். அது அவன் வந்து ஒரு ஆண்டுக்கு பிறகு ஏதோ கோபமாக பேசிட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.